முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் மருத்துவத் துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டுவரும், பிரதமர் நரேந்திர மோடி. போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், விவசாயிகளுக்கு வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வேண்டுகோள். போயிங் விமான நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் தயாரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. மூன்றாம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாம் இலக்கை விஞ்சி சுமார் 25 லட்சம் தடுப்பூசி டோஸ் செலுத்தப்பட்டது, அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஜெர்மனி நாடாளுமன்ற தேர்தலில் ஏஞ்சலா மெர்க்கல் கட்சிக்கு பின்னடைவு, அதிக இடங்களை பிடித்தது சமூக ஜனநாயக கட்சி.